ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் தொக்கு. வாங்க, இறால் வாங்க போகலாமா? இறால் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்து கழுவி, மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிட்டேன். ஹாஃப் கேஜி இறால் வாங்கினோம் நாங்கள். அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு தேவையானதை பார்க்கலாம். ரெண்டு தக்காளி, மூணு பச்சை மிளகா. மூணு பச்சை மிளகா போதும். இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுருந்தேன். அப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே இறால் இனிக்கும், அதனால் சின்ன வெங்காயமே போதும். பெரிய வெங்காயம் போட்டால் ரொம்ப இனிப்பாக இருக்கும்னு சின்ன வெங்காயம் தான் போட்டேன். தக்காளி, தக்காளியை மிக்சியில் ரெண்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சாரில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். சரி, அது ஓரமாக இருக்கட்டும், வாங்க சமையலுக்கு போகலாம். வானல வச்சுட்டேன். பாத்திரம் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலெண்ணெய் தான் ஊற்றினேன் நான். ஏன்னா நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் தான் ஊற்றினேன். பக்கத்தில் மீன், எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, இறால் தொக்கு, மீன் வறுவல், இது மூணும் செஞ்சுருந்தோம். மீன் வறுவல் வீடியோ எப்படின்னு நான் போடுறேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு கால் ஸ்பூன். நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் ஜீரகம், ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன். ஏன்னா இறால் ஹாஃப் கேஜி தான், அதனால் கால் ஸ்பூன் போதும் அப்படின்னு நான் கொஞ்சம் தான் போட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கினேன். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கணும், ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அதுக்குள்ளேயே நான் போய் தக்காளியை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு. இப்போது இடித்து வச்சுருந்தோம்ல அந்த இஞ்சி பூண்டு, அதையும் போட்டு நல்லா வணக்கினேன். இஞ்சி பூண்டு வணங்க வணங்க ஸ்மெல் வீடே தூக்குச்சு, சூப்பராக இருந்துச்சு வாடை. இப்போது நல்லா வணங்கிடுச்சு. இப்போது கொஞ்சோன்னு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போடையில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மஞ்சத்தூள் கருகிடும். மஞ்சத்தூள் போட்டு ஒரு வணக்கு வணக்கி விட்டேன். அப்புறம் தக்காளி மிக்சியில் அடிச்சுட்டு வந்தேன்ல, அதை அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வணக்கினேன் நான், ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு. பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சிருக்குன்னு. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகா மசாலா, அது ரெண்டு ஸ்பூன் போட்டேன். போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். நல்லா கொதிக்கட்டும், இது கொதித்து கொஞ்சம் வற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எவ்வளோ தேவையான அளவு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக தான் நான் போட்டேன். இப்போது நல்லா கொதிக்கட்டும், இது கொஞ்சம் வற்றட்டும், அதுக்கப்புறம் நம்ம இறால் போட்டலாம். இப்போ மூடி வைக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிச்சிருச்சு, ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கிண்டு கிண்டி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி வத்திருக்கு அப்படின்னு. ஏன்னா நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினேன், ஏன்னா இறால் போட்டதுக்கப்புறம் அதிலேருந்து வேறு தண்ணி நிறையா வரும். இப்போ நம்ம இறால் அள்ளி போட்டுடலாம். இறால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டேன். நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு, அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இறால் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும், அதுக்கு மேலே வச்சோன்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் சிம்மில் வச்சு தான் மூடி வச்சேன். அதிலிருந்தே நிறையா தண்ணி வெளியே வந்துச்சு. அதுக்கும் அது வேகிறதுக்கும் சரியாக இருந்துச்சு. கொஞ்சம் திக்காகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் அப்படி வச்சுருந்தேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் திறந்து காட்டுறேன். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கும், அப்போ தான் அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எப்படி அது வெந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாம். வா பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி அதிலேருந்து இறால்லேருந்து தண்ணி நிறையா வெளியே வந்திருக்கு. அந்த இறால் வேகிறதுக்கும் அந்த கிரேவி தண்ணிக்கும் சரியாக இருக்கும். இறால் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இறால் வெந்துடுச்சு அப்படின்றதுக்கு அடையாளமே இறால் வந்து அப்படியே ஃபுல்லாக சுருண்டுரும், நம்ம எப்படி போடுறோமோ அப்படியே இருக்காது, அது அப்படியே கொக்கி மாதிரி வளைஞ்சிடும். அதை பார்த்து இறால் வெந்துடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். போதும், நம்ம இப்போ இறக்கிடலாம். இறக்கி பாருங்கள், நான் இப்போ சர்வ் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக, கலர்ஃபுல்லாக, டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
அப்புறம் வீட்டில் மிளகா மசாலா இல்லை, நீங்கள் எப்படி அரைக்கிறீங்கன்னு தெரியலை அப்படின்றவங்க என்ன மசாலா போடணும்னு நான் சொல்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, கறி மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது போட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எறால் தொக்கு இப்படி பண்ணாலும் இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாமா நீங்களே யோசிப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் வித் வேணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்னென்ன வீடியோலாம் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கிளீனிங் வீடியோஸ் எல்லா வீடியோஸும் போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன மசாலாலாம் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.